பேச முடியாது. வாங்க பார்த்தோம் பார்த்தோம் வந்துச்சா வந்தியா இந்த மாதிரி வந்தாச்சா இல்லையா வந்தாச்சு. அப்படியே ஒதுக்கி இருக்க அனைவருக்கும் வணக்கம். தியாகி இமானுவேல் தேவேந்திரனுடைய பெயரை மதுரை விமானத்திற்கு சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் கட்சியின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மகத்தான உண்ணாவிரத போராட்டத்தில் ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள சொந்தங்கள் அனைவருக்கும் புதிய தமிழகம் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நாடங்களாகவும் நரம்புகளாகவும் விளைகின்ற தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது உண்ணாவிரதத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய சகோதரர்களும் முழுக்க முழுக்க அமைதி காத்து இன்னும் உங்களுக்கு இருக்கைகள் எல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே அனைவரும் இந்த நிகழ்ச்சி மாலை 5 மணிக்கு நிறைவேறுகின்ற வரையிலையும் வெளியிலும் எங்கும் செல்லாமல் அமைதி காத்திட வேண்டுகிறேன். இன்னும் 1/2 மணி நேரத்தில் இந்த விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் தேவேந்திரனுடைய பெயரை சூட்டுவது ஒன்றுதான் சால பொருத்தமானது என்பதை விளக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பல நிர்வாகிகளும் பேசவிருக்கிறார்கள். நிறைவாக நான் பேசவிருக்கிறேன். எனவே முதல்ல அமைதி கட்டுப்பாடு இரண்டையும் காத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் இங்கே தென்னமிடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல சென்னை கோட்டையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் எட்ட வேண்டும், டெல்லி கோட்டைக்கும் இனிமேல் மதுரை விமானத்திற்கு பெயர் சூட்டப்படுவது என்று சொன்னால் அதியாக இமானுவேல் தேவேந்திர பெயரை தவிர பெயரும் யாருக்கும் வழக்கலாம் என்ற வகையிலே நம்முடைய உண்ணாவிரத போராட்டம் அமைந்திட வேண்டும். எனவே மீண்டும் மாலையிலே உங்களுக்கு பேசுவேன். அனைவரும் பந்தலுக்கு உள்ளே அமர்ந்திருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரிங்களா? Yeah.
வழக்கு நடத்தியில் உண்ணாவிரத போராட்டம் அதன் தலைவர் அந்த அடிப்படையில் தான் விமான நிலையத்திற்கு ஆங்கிலேய காலத்திலேயே யாருடைய நிலம் ஆதரவு செய்யப்பட்டது விமானத்துக்கு மிக அறியாமல் இருக்கக்கூடிய சின்ன உடைப்பு இந்த கிராமத்தை சேர்ந்து தேவேந்திர நிலம் தான் ஆதரவு செய்யப்பட்டது 1939. அதுக்கு பிறகு 3 முறை இந்த விமானம் விரிவாக்கம் செய்யப்பட்டவர்கள்தான் அவர்கள் தான் நிலத்தில் வந்து குறித்தார்கள். 200 ஏக்கர் மீதி இருந்தது, அந்த இடத்தையும் இப்படி எடுத்துக்கு வந்து பேசுகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த மதுரை விமான நிலையம் அமைந்திருக்கிறதே தேவேந்திரோட மண்ணில் தான் அமைந்திருக்கு. எனவே அந்த மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலையும் மதுரை விமானத்துக்கு யார் இமானுவேல் தேவேந்திரோட ஒரு பெயர் தான் சரியானதும் மிகச்சரியானதும் ஆகும். நாளைக்கு இது குறித்து வந்து விரிவாக பேசுகிறேன். இன்று வந்து தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் 1000 தேவேந்திரோட மக்களும் குடியிருந்த கட்சி உருவாகும். இன்று வந்து இந்த உண்ணாவிரத போராட்டமாக அந்த மதுரை விமானத்திற்கு வந்து விமானத்தேவர் சூட்டப்பட்டு வந்து போராடி கொண்டிருந்தார்கள். இதுதான் இன்னைக்கு வந்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. இது குறித்து நாளைக்கு யாகி இம்மானுவேல் சேகரனாருக்கு மதுரை விமான நிலையத்தில் மதுரை விமான நிலையத்திற்கு அவரது பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கு 1000 புதிய தமிழகம் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரையிலிருந்து தந்திரிகை செய்திகளுக்காக வெளிப்பதிவாளர் பாலகுமார் தான் செய்தியாளர் பதிவித்தார். மதுரை விமான நிலையத்திற்கு யாகி இம்மானுவேல் தேவேந்திரனுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழக கட்சியின் சார்பாக இன்று தலைமையில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. யாக இம்மானுவேல் தேவேந்திரனுடைய பெயரை மதுரை மாதிரி சூட்ட வேண்டும் என்பதற்கு இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த 20 காலமாக இந்த கோரிக்கையை வைத்து பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி நடத்திய அனைத்து மாநாடுகளிலே, ஊர்வலங்களில், செயற்குழு கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் மிக முக்கியமான தீர்மானமாகத்தான் இது எப்பொழுதும் இருக்கிறது. மேலும் தென் தமிழகத்திலே மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய 20 மேற்பட்ட மாவட்டங்களில் விவசாயத்தை தங்களுடைய உயிர் தொழிலாக கருதி பாடுபடக்கூடியவர்கள் தேவேந்திர வேளாளர். தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு பொங்கல் தினத்தை, உழவர் தினத்தை அரசு விழாவாக கொண்டாடக்கூடிய நிலைகள்லாம் விடுமுறை விடுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது உழவர்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், உழவர்கள் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவேந்திரோட வேளாளர்கள் பெருமைப்படுத்தப்பட்டால் தான் உழவர்கள் மேம்படுத்தப்பட்டதாக உழவர்களுக்கு மரியாதை கொடுத்தாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு இந்த மண்ணினுடைய மைந்தரனாக இருக்கக்கூடிய, இந்த மண்ணினுடைய வேராக இருக்கக்கூடிய, விவசாய வேளாண்மையினுடைய
அடித்தள மக்களாக இருக்கக்கூடிய தேவேந்திரன மக்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் மதிப்பளிக்கக்கூடியதில் அவர்கள் அடையாளத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மதுரை விமானத்திற்கு தேவேந்திரோட சமுதாயத்துடைய விடுவெளியாக விளங்கக்கூடிய விமானவேந்திரன் பெயரை சூட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு மத்திய அரசு சிவாஜி செய்ய வேண்டும், மத்திய அரசு அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்ல, கார்மீக ரீதியாக வந்து இந்த விமானத்திற்கு வந்து யாக விமான தேவந்த பெயர் தான் சூட்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த விமான நிலையம் ஏறக்குரிய 60-70 ஆண்டு காலத்து சுதந்திரத்துக்கு முன்பே ஆங்கிலேய காலத்திற்கு விமான நிலையம் அமைக்கப்பட்ட பொழுது அந்த நிலம் அந்த விமானத்துக்கு இப்பொழுது அறியாமல் இருக்கக்கூடிய சின்னுடைய சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த தேவேந்திர வேளாண் நிலங்கள் தான் மாறுதம் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு 3 முறை இந்த விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டதும் அவருடைய நிலங்கள் தான் எடுக்கப்பட்டது. இப்பொழுது விரிவாக்கத்திற்கும் அவருடைய நிலங்கள் தான் ஆர்ஜம் செய்ய முயற்சி செய்கிறார்கள். எனவே அந்த மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலேயும் மதுரை விமானத்தை யார் இமானுவேல் தேவர்கள் பெயரை சூட்டுவது என்றுதான் சால பொருத்தமாக இது சம்பந்தமாக நாளைக்கு வந்து காலையில் எல்லாம் 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 இன்று வந்து இமானுவேல் தேவர்களை தவிர பகிர்ந்து கிடையாது. நாளை காலை 11 மணிக்கு சொல்ல நம்முடைய உண்ணாவிரத போராட்டத்தினுடைய நோக்கம் குறித்து நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் முன்னணி செயல் வீரர்கள் ஒவ்வொருவராக வருகை புரிந்து பேசவிருக்கிறார்கள். வந்து பேசக்கூடியவர்கள் எல்லோருமே 3 முக்கியமான விஷயங்களை மட்டுமே மையமாக வைத்து பேச வேண்டும். நல்லா கவனமாக கேட்டுக்கணும். 1, தியாகி இம்மானுவேல் தேவேந்திரனுடைய பெயரை என்ன காரணத்திற்காக மதுரை விமானத்திற்கு சூட்ட வேண்டும் என்று நாம் போராடி வருகிறோம் என்பதை பற்றி பேச. 2, நாம் ஏற்கனவே அக்டோபர் 6 டிசம்பர் 6 சென்னை மற்றும் டெல்லியிலே நடந்த மாநாடு மற்றும் பேரணியிலே வலியுறுத்திய 2 கருத்துக்கள், தேவேந்திரனுடைய அடையாள மீட்பு மற்றும் பட்டியல் வெளியேற்றம், எல்லோருடைய கருத்துக்களும் பேச்சுக்களும் இதை மட்டும்தான் மையமாக மையப்படுத்தி இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த கட்சி அல்லது எந்த சமுதாயம் எந்த ஒரு நபர் எந்த ஒரு தலைவரை பற்றியும் கூட்டியும் குறைத்தும் அல்லது அவருடைய பெயரை பயன்படுத்துவதும் எந்த காரணத்தை கொண்டும் கூடாது. அப்படி பேசுகின்ற பொழுது நம்முடைய நோக்கம் சிதைவு பட்டுவிடும், அது திசை மாறி போயிடும். எனவே உங்கள் நம்முடைய இந்த சமுதாயத்தினுடைய பெருமையை இதனுடைய வரலாற்றை நாம் பட்ட அனுபவங்கள் நாம் பட்ட கஷ்டங்கள் நாம் செய்த தியாகங்கள் நமக்கு ஏற்பட்ட அவமானங்கள் இதையெல்லாம் சொல்லித்தான் நாம் மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்த வேண்டும். எனவே ஆக்ரோஷமாக பேசுகிறோம் வீரமாக பேசுகிறோம் என்ற பெயரில் வார்த்தைகளை தவறுதலாக யாரும் ஒரு வரி கூட பேசக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. அதனால வரக்கூடியவர்கள் என்ன பேச போகிறோம் என்பதை முதல்ல மனதிலே தெளிவுபடுத்தி விட்டு மட்டுமே வார்த்தைகளை வெளியே பேச வேண்டும். வருவதற்கு முன்பாகவே அது 2 நிமிடமா 3 நிமிடமா 5 நிமிடமா 7 நிமிடமா என்பதை முடிவு செய்து அதை வலியுறுத்தக்கூடிய வகையில உங்களை கருத்தில் யதார்த்தமா பேசணும். செயற்கையா பேசணும் இயற்கையா பேசலாம், ஆனால் இயற்கை உண்மையோடு ஒன்றியதாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தேவையில்லாமல் எதையும் மற்றவருடைய விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய வகையில் இல்லாமல் உங்களுடைய பெருமை எவ்வளவு வேணாலும் பேசணும். அதே நிறைய இருக்க தெரியாம அந்த பெருமையை பேசினாலே போதும், உங்களுடைய தியாகங்களை உங்களுடைய கஷ்டங்களை அதை பேசினாலே போதும்.
எனவே அதை மட்டுமே மனதிலே வைத்து நம்முடைய பொறுப்பாளர்கள் பேச வேண்டும். எல்லா பொறுப்பாளர்களுமே வரிசையாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் கூப்பிடுவேன். நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொருவராக வர வேண்டும். முதல்ல விருதுநகர் மாவட்டத்தினுடைய சார்பாக விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர் ராஜலிங்கம். வரலாற்று சிறப்புமிக்க மதுரையில் நடைபெறுகின்ற தியாகி இமானுவேல் தேவேந்திரனுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வலியுறுத்தி எங்களுடைய இனமான காவலர் அடையாள மீட்பு போராளி டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையில் நடத்துகின்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய தலைமை டாக்டர் ஐயா அவர்களை பாதந்தோட்டு வணங்கி விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்திருக்கிற அனுமதித்த ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தினுடைய நோக்கம் தியாகி இமானுவேல் தேவேந்திரனுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று நாங்கள் நேற்றோ இன்றோ நாளையோ கேட்பது அல்ல. தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பதற்கு முன்பு மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினருக்கும் போது சட்டமன்றத்தில் சரி மக்கள் மன்றத்தில் சரி தியாகி இமானுவேல் தேவேந்திரனுடைய பெயரை மதுரை விமானத்திற்கு சூட்ட வேண்டும் என்று பல முறை வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு காரணங்களும் இருக்கிறது. அந்த விமான நிலையம் அமைவதற்கு காரணத்தாக இருந்தவர்கள் சின்ன உடம்பு கிராமத்தை சேர்ந்த பொழுது நீங்கள் ஒரு ஆடியோ பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ஒரு ஆடியோ பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 85 வயதுக்கு மேலா இருக்கக்கூடிய ஒரு பாட்டியம்மா யதார்த்தமா வந்து நான் பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே நாம வந்து இடம் கொடுத்தோம் விமானத்திற்கு, இப்ப புதுசு புதுசா யாருடைய பேரெல்லாம் வைக்கணும்னு சொல்லி வந்து யாராவது சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க கேட்கிறோம் எங்களுடைய நிலத்தை கொடுத்து விட்டு வேறு யாருடைய பெயரை வைப்பதற்கு இந்த சின்ன உறுப்பு கிராமத்தில் அனுமதிப்போம் என்று நினைக்கிறீங்களா? அது ஒருக்காரமாக மட்டும் நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட விமானமே பறக்காது என்று அந்த 85 வயது அந்த வயதான முதலிய சூழ்நிலை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து மிகவும் சந்தோஷமா இருந்தது. தலைவர் ஒருவர் கூப்பிடும் அந்த 85 வயசான முதலியவர் கேட்கிறது, நாங்கள் எல்லாம் தலைவர் டாக்டர் பிள்ளைக்கு அணிவகுப்போம், எக்காரணத்தை கொண்டும் தலைவர்கள் பின்னாடி இந்த விமானத்திற்கு நமது ஐயா நமது முக்கோத்து நம்முடைய மூதாட்டருடைய தியாகி இம்மானுடைய பெயரை மட்டும் தான் சுட்டுவதற்கு நாங்கள் அனுமதிப்போம் தவிர வேறு ஒருத்தருடைய பெயரை சுட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லப்படலாம். நாம் மட்டுமல்ல நம்மளை சார்ந்த மட்டுமல்ல ஒட்டுமொத்த அந்த தெய்வத்துல மக்களே, நாம் ஒருபோதும் அதை விட மாட்டோம் என்று இன்றே இங்கேயே தலைவர்களுக்கு முன்னாடி சபதம் ஏற்று ஒவ்வொரு நாளும் தேகி இம்மானுடைய பெயரை சூட்டுவதற்கு மட்டுமே நம்ம வந்து களப்பணியா மட்டுமல்ல போட்டா மட்டும் இருக்க வேண்டும் என்று நான் சுட்டிக்காட்ட கடன் பெற்றிருக்கின்றேன். அது மட்டுமல்ல அவர் இன்னொன்று சொன்னார்கள், அந்த கிராமத்தில் ஊர் நாடகங்களை பார்க்கும் பொழுது ஏற்கனவே 960 ஏக்கர் அந்த விமானத்தை கொடுத்திருக்கின்றோம். இப்போ சொல்கிறார்கள் 400 குடியிருக்கின்ற இந்த சின்ன உடப்பு கிராமத்தை இன்னும் 600 ஏக்கர் எடுக்க போவதற்கு இப்பவுமே வந்து விமான நிலைய அதிகாரிகள் அந்த பன்னாட்டு விமானத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் வந்து ஆய்வு செய்து களப்பட்டு செய்து வருகிறார்கள். ஏற்கனவே 960 ஏக்கர் கொடுத்த நிலத்திற்கு இன்னும் வந்து விடையவில்லை. ஆனால் மறுபடியும் நீங்கள் இருக்கின்ற குடியிருப்பு வீடுகளையும் நிலங்களையும் விமான நிலையத்திற்கு விட்டுக் கொடுங்கள், நாங்கள் விரிவாக்கம் பண்ண போகிறோம் என்று கேட்டு அந்த கிராமத்தை எல்லாம் ஆய்வு செய்வதாக அங்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டார்கள். அப்படி நம்முடைய தெய்வேந்திரவுல வேளாண் மக்கள் எங்களுடைய தியாகி இமானுடைய சேவருடைய பெயரை சூட்டுவதற்கு எங்களுடைய நிலத்தை கொடுத்த பிறகும் இன்று யார் யாரெல்லாம் வந்து எங்களுடைய பெயரை வைங்கள் எங்களுடைய பெயரை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் இந்த மத்திய மாநில அரசுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட கடைபெற்றிருக்கின்றோம். தயவு கூர்ந்து ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடைபெற்றிருக்கின்றோம். மத்திய மாநில அரசுகளுக்கு மட்டுமல்ல மாநில அரசை பொறுத்தவர்களே தலைவர் ஐயா அவர்களுடைய ஒரு கருத்துக்களை எல்லாம் நீங்கள் வந்து சற்று ஏறெடுத்து பார்க்க வேண்டி கட்டாயத்திருக்கிறீர்கள். வீரன் சுந்தரலிங்க போக்குவரத்து கழகத்தை விருதுநகர் மாவட்டத்தில் தொடங்கும் பொழுது
கலந்து கொண்ட போது நீங்கள் எடுத்த கொள்கை முடிவு என்ன? இனிமேல் தமிழகத்தில் எந்த மாவட்டத்திற்கோ அல்லது வந்து எந்த மாநிலத்திற்கோ அல்லது பொது நிறுவனங்களுக்கோ ஜாதி தலைவர்களுடைய பெயரும் மற்றவர்களுடைய பெயரும் சூட்ட மாட்டோம் என்று கொள்கை முடிவு எடுத்துவிட்டு அப்ப ஆட்சி திமுக ஆட்சி, அதற்கு பிறகு மதுரையிலே ஒரு தலைவர்களுக்கு நீங்கள் வந்து சிலை வைத்தீர்கள். உங்க கொள்கை முடிவு என்னாச்சு? நீங்க கொள்ள முடியும் என்று சொன்னவர்கள் அந்த கொள்கை முடிவை வந்து தூக்கி தூரப்பட்டு விட்டு மதுரையிலே இரண்டு சிறுவன் சொல்லக்கூடியவர்களுக்கு சிலை திறந்தீர்கள். அண்மையிலே அண்ணாதிமுக ஆட்சியிலே மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என்று பேர் சூட்டினீர்களே. அப்ப இதற்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொள்கை முடிவு வந்து விதிவிலக்கு வரும்போது ஏன் விமானத்துக்கு மட்டும் வந்து பேசி விடுவதற்கு வந்து விதிவிலக்கு வராது? உரிமைக்கு நாம கொடுத்த இடத்திற்கு அதுல அமெரிக்க விமான நிலையத்திற்கு விமான தேவையுடைய பெயரை வைப்பது உங்களுக்கு என்ன கஷ்டம்? இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் விட போறோம். எங்க தலைவர் டாக்டரியா இருக்கும்போது அவருடைய கவனத்திலேயே விமான நிலையத்திற்கு தேகி விமான தேவையுடைய பெயரை சூட்டாமல் நான் வருமானம் ஓடப்படம் இல்லை ஒளிப்படம் இல்லை புதிய எடுத்து வைத்த காலை பின் வைத்த சைந்தரமே கிடையாது. எங்க ஓட்ட வாங்கி நீங்க ஜெயிச்சு நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது தீர்மானம் போடுறதா பாத்துட்டு இருப்போமா?
உங்களை மாதிரி ஒரு